ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி தமிழ் மாநில காங்கிரஸ் வேட்பாளர் விஜயகுமாரை ஆதரித்து சைக்கிள் சின்னத்திற்கு வாக்குகள் கேட்டு சித்தோடு நாள் ரோட்டில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், திமுகவினர் பணத்தை கொண்டு மக்களை விலைக்கு வாங்க முடியும் என நினைக்கின்றனர். மற்ற கட்சிகள் செய்யும் ஆடம்பரத்தை செய்ய வேண்டாம் என்று விமர்சித்து பேசினார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், 33 மாத திமுக ஆட்சியில் விடியல் என்று சுடுகாட்டிற்கு வழிகாட்டுகின்றனர் எனவும் விமர்சித்தார். நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் ஆ ராசாவிற்கு தவறுதலாக கைச்சின்னத்தில் வாக்களிக்க கோரிய செல்வ பெருந்தகை. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் பகுதியில் திமுக வேட்பாளர் ஆ ராசாவிற்கு ஆதரவாக தமிழக காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை வாகன பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், இது சர்வாதிகாரத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் இடையே நடைபெறும் தேர்தல் எனவும், எடுப்பவருக்கும் கொடுப்பவருக்கும் இடையே நடைபெறும் தேர்தல் என்றும், எடுப்பவர் மோடி எனவும் கொடுப்பவர் ராகுல்காந்தி என்றும் குறிப்பிட்டு விமர்சித்து பேசினார். இதையடுத்து ஆ ராசா இங்கு போட்டியிடும் நிலையில் செல்வ பெருந்தகை தவறுதலாக கைச்சின்னத்தில் வாக்கு கேட்டது குறித்து அவருடன் இருந்தவர்கள் சுட்டிக்காட்டவே பின்னர் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்றார். இதனால் பிரச்சார கூட்டத்தில் சற்று நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. ஆனால் எவ்வளவு பேசினாலும் இங்கு கடும் வெயிலில் என்னுடைய தாய்மார்கள், அண்ணன்கள், பெரியவர்கள் இருக்கிறீர்கள். உங்களை மீண்டும் நான் இந்த சுட்டெரிக்கும் வெயிலில் நிற்க வைக்க விரும்பவில்லை. கடைசியாக கேட்டுக்கொள்வதெல்லாம், கொடுப்பவருக்கும் எடுப்பதற்குமான தேர்தல். கொடுப்பவர் ராகுல் காந்தி, எடுப்பவர் மோடி. சர்வதிகாரத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் இடையே நடைபெறுகிற தேர்தல். சர்வதிகாரத்தை வீழ்த்த வேண்டும், ஜனநாயகம் தலைக்க வேண்டும் என்றால் உதயசூரியன் சின்னத்தில் நம்முடைய அபூர்வ வேட்பாளர், அற்புத வேட்பாளர், அதிசய வேட்பாளர், உலக புகழ்பெற்ற வேட்பாளர் ராஜா அவர்களுக்கு கை சின்னத்தில் வாக்களியுங்கள் என்று உதயசூரியன் சின்னத்தில் வாக்களியுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கன்னியாகுமரியில் நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக சார்பில் பொன் ராதாகிருஷ்ணன் மாவட்டம் முழுவதும் தேர்தல் பிரச்சாரம் செய்து வருகிறார். இந்நிலையில் அவர் சுசீந்திரம் தானுமாலையன் கோவிலில் சுவாமி தரிசனம் முடித்த பின்னர் அங்கிருந்து திறந்தவெளி ஜீப்பில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், கன்னியாகுமரி மாவட்டத்தில் கேன்சர் சிகிச்சை மையம், விமான நிலையம் உள்ளிட்ட 10,000 கோடி மதிப்பிலான திட்டங்கள் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக கூறினார். இதுபோன்ற வளர்ச்சித் திட்டங்களை நிறைவேற்ற வேண்டுமென்றால் பாஜகவிற்கு வாக்களியுங்கள் என கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் அக்கட்சி முக்கிய நிர்வாகிகள், தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.